السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافية الأبدان والشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم غني تركية برمكالي تايمارغالي سهودر سهودري غالي الله من ودي مابرم كربيال புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் பிடிக்கும் நோன்புகள் கொடுக்கும் சதக்காக்கள் நாம் செய்யும் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லா கபூல் செய்து அருள் புரிவானாக அருமையான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்துக்கள் நம்முடைய உடல்களில் இருக்கிறது ஒரு மனிதன் தன்னை சிந்தித்தாலே அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துக்களை வழங்கியிருக்கிறான் எவ்வளவு சிறப்புகளை தந்திருக்கிறான் என்று நிச்சயமாக ஒரு மனிதன் எண்ணிக்கொள்ள முடியும் பொதுவாக கண்களை இழந்தவர்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்பது அவர்களுக்கு விளங்கும் செவி புலன்களை இழந்தவர்களுக்கு அதனுடைய சிரமங்கள் அவர்களுக்கு தெரியும் இப்படி நம்முடைய உறுப்புகளிலேயே அல்லாஹ் மிகப்பெரிய வரக்கத்தை செய்திருக்கிறான் சல்லல்லா உலவு செல்லமர்கள் சொல்கிறார்கள் இரு கண்களுடைய பார்வையை இழக்கச் செய்து சோதிக்கும் நேரத்தில் ஒருவன் பொறுமையோடு சகித்து கொள்கிறான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு அல்லாஹ் பொறுமைக்கு பகரமாக சுவர்க்கத்தை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹாலி செல்லமர்கள் சொன்னார்கள் கண்கள் வந்து இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் மிக சிறந்ததாகும் அதற்கு இணையான ஒரு நியமத்து இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவ்வளோ பெரிய சிறப்புகள் புரிந்தியதுதான் ஒரு மனிதனுக்கு கண்மொழி என்பது முன்பு ஒரு காலத்திலே ஒரு வணக்கசாலி வாழ்ந்தார் இவர் ஐநூறு வருடங்கள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய வணக்கத்திலேயே கழிக்கிறார் நாளை மறுமையிலே அல்லாஹு ரபுல்லாலமின் முன்னிலையில் இவர் வருகிறார் அல்லாஹ் கேட்கிறான் நீ எனதுடைய கருணையினால் சுவர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா அல்லது ஐநூறு வருடங்களாக நீ வணக்கம் செய்திருக்கிறாயே அந்த வணக்கத்தை கொண்டு நீ சுவர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா என்று அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்தில் அந்த பார்வையை இழந்து ஐநூறு வருடங்கள் வாழ்ந்து இபாதத்தை செய்த அந்த மனிதர் சொல்லுவார் நான் செய்த அமல்களை கொண்டே நான் சுவர்க்கம் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுவார் உடனடியாக அல்லாஹ் ஒரு தட்டிலே பார்வை இழந்த இவருடைய கண்களை கொண்டு வைப்பான் இன்னொரு தட்டிலே அவர் ஐநூறு வருடங்களாக செய்த இபாதத்துகளை கொண்டு வைப்பான் ஆனால் அவன் அவன் வழங்கிய அந்த கண் ஒளி அந்த கண் இருக்கிறதே அதுதான் அந்த தராசிலே மிகத்து கணகி முறுகி நிற்கும் உடனே அல்லாஹு கேட்பான் என்னுடைய அடியானே என்ன ஆச்சரியம் பார்த்தாயா கண்களுடைய தட்டுத்தான் இங்கே கனத்து முறுகி நிற்கிறது அப்படியானால் என்னுடைய கருணைதான் உன்னை சுவர்க்கத்திற்கு அனுப்ப முடியும் என்று சொன்னபோது இறைவா நிச்சயமாக உன்னுடைய கருணைதான் எனக்கு சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் எனவே உன் கருணையின் மூலமாக என்னை சுவர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று அன்னலம் பெருமானார் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் அந்த அடியான் சொன்னதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியில் இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண் கண்களுடைய கண்ணியத்தை நாம் உணர முடிகிறது கண் இழந்தவர்களை இருவகைப்படுத்தி நாம் பார்க்கலாம் ஒரு சாரார் பிறவிலேயே அவர்கள் பார்வை இழந்தவர்களாக இருக்க முடியும் இன்னொரு சாரார் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடர் ஏற்பட்டு அதனால் பார்வை இழந்தவராக இருக்க முடியும் இயற்கையிலேயே பார்வை இழந்தாரே அவர் சற்று மனோதாபம் மனோபாவம் உடையவராக இருப்பார் திடகாத்திரம் உடையவராக இருப்பார் ஆனால் இடையிலே பார்வை இழந்தாரே அவர் தன்னம்பிக்கை இழந்து விடுவார் தன்னுடைய வாழ்வே சூன்யமாகி விட்டதோ பார்த்தவைகளை பார்க்க முடியவில்லையே என்று நிச்சயமாக அவர் தன்னை மிகப்பெரிய கஷ்டத்திற்குள் ஆனதை நினைத்து பார்ப்பார் ஆனால் இங்கே அல்லாகு சொல்கிறான் சுவர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அந்த இறை நம்பிக்கையாளன் எவ்வளவு பொறுமை செய்கிறானோ அதில்தான் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அருமையான பெருமக்களே இஸ்லாமிய வ வரலாற்றிலே நன்கு நமக்கு அறிமுகமான அபு சுஃபியான் அலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை இஸ்லாத்திலே எதிர்ப்பதற்காக செலவிட்டவர்கள் மாணவியினுடைய மாமாவும் ஆவார்கள் ஹிஜ்ரி எட்டிலே மக்காவின் வெற்றியின் போது அவர்கள் நேர்வழி அடைகிறார்கள் மக்காவின் வெற்றியிலே உள்ளே வந்த பெருமானார் யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளால் சென்று அடைக்கலம் தேடுகிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்களே அந்த அபு சுஃபியான் மாணவியின் முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே வருடம்தான் ஹுனை நித்தம் போர் நடக்கிறது அந்த போரிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் அபு சுஃபியான் ரலி அல்லாஹு அவர்களை பங்கெடுக்க செய்கிறார்கள் ஒரு சாதாரண போர் வீரராக அந்த போரிலே அவர்கள் பங்கெடுகிறார்கள் இறுதியாக இந்த யுத்தத்திலே எதிரி ஒருவனால் வீசப்பட்ட அம்பு அபு சுஃபியான் ரலி அவர்களுடைய கண்ணில் பாய்ந்து விடுகிறது கண் பிதுங்கி வெளியிலே வந்து விடுகிறது தனது கரு எடுத்து கையிலே ஏந்தி அபுசுஃபியான் ரலி அல்லாஹு அவர்கள் நாயகமே இதோ எனது விழி ஒன்று இஸ்லாத்திற்கு அர்ப்பணமாகிவிட்டது என்று சொல்லி குருதி கிட்டக்கூடிய கண்களோடு வந்து நிற்கிறார்கள் இதை கண்ட பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் என்னுடைய மாமானாரை நீங்கள் விரும்பினால் உமது கண் நலன் நலம் பெறுவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் பொறுத்து கொண்டால் நாளை மகுஷரிலே மற்றொரு கண் கிடைக்கும் இந்த கண்ணை கொண்டு நீங்கள் சுவர்க்கத்திலே பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னபோது சுவர்க்க வெளியே எனக்கு கிடைக்கட்டும் இது தேவையில்லை என்று கையிலிருந்து அந்த கண் வெளியை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்கள் அப்போது அவர்களுடைய வயது எண்பது என்றும் அல்லது எண்பத்தி ஐந்து வயதும் நிறைவு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது கோலூன்றி திரிய வேண்டிய காலத்திலே வீர வாழேந்தி வளம் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது இறை நம்பிக்கை என்பது அடைய செய்து விடுகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு படித்து காட்டுகிறது அருமையான பெருமக்களை உலக ஆசையிலே மாண்டு கிடந்தவர்கள் எல்லாம் பின்னால் இஸ்லாத்திற்குள்ளால் வந்ததற்கு பின்னால் இந்த மார்க்கம் எவ்வளவு புனிதமானது இதில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நம்மை நாளை நிரந்தரமான உலகமான மறுமையிலே சுவர்க்கத்தை பெற்றுத் தருகிறது என்ற போது தங்கள் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் கூட அது இறைவனுக்காக இறை தூதருக்காக இருந்தது இந்த இலியை இந்த விழியை விட சுவர்க்க விழிகள் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னதை வரலாறு நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறது அருமையான பெருமக்களை சோதனைகள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவா நான் பொறுத்து கொண்டேன் இதற்கு நிகரான ஒன்றை இதற்கு நிரப்பமான ஒன்றை நாளை மறுமையிலே எனக்கு நீ தந்துவிடு என்று ஒரு அடியான் பிரார்த்தித்தானே ஆனால் அவன் பொறுத்து கொண்டவை அல்லாவுக்கும் ரசூலுக்காகவும் இருந்தது என்கின்ற பட்சத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அபரிவிதமான நன்மைகளை நாளை மறுமையிலே அவனுக்கு வழங்குகிறான் என்பதை பார்க்கிறோம் நோயில் அகப்பட்டவர்களே நோயிலே துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களே துன்பத்தால் கஷ்டத்தால் தொடரடியான சோதனைகளால் அகப்பட்டு இருக்கக்கூடியவர்களே இந்த ரமதானிலே அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் போதுமானவன் அவன் ஒருவன் நமக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் என்பதை அதிகம் மோதுவோம் இந்த ரமலானிலே நோய்களிலிருந்து பாதுகாப்பையும் நாம் காத்த பொறுமைக்கான நல்ல மதிப்பெண்களையும் நாளை மறுமையிலே இறைவா எங்களுக்கு நீ தந்துவிடு என்று அல்லாஹ் படத்திலே பிரார்த்திப்போம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என பிரார்த்தித்து விடைவருகிறேன் வாகிருதா அலமது இல்லாஹி அப்பில்வீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ